தமிழ் நான் உங்கள் சிந்தில்நாதன். இந்த வீடியோவில் நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜில் 2021-2022 கட் ஆஃப் மார்க்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, 2023 எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மதுரை மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 250 MBBS சீட்ஸ் இருக்குது. அதில் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும், 85% ஸ்டேட் கோட்டாக்கு வரும். அதில் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 92.5% அண்ட் 7.5%க்கு 2021-2022 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் தென் 2023 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே 191 சீட்ஸ் 85% ரிசர்வேஷனுக்கு வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிவைஸ் ஓசிக்கு 31% இருக்குங்களா, அதில் 2021 கட் ஆஃப் மார்க் மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு 617 இருந்தது, 2022 9 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 626 இருக்குது, 476 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 604 மார்க்காக 2021 இருந்தது, 2022 4 மார்க் குறைஞ்சி 600 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு, 939 ரேங்க் வரைக்கும். பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2021 577 இருந்தது, 2022 13 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 590 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது, 1205 ரேங்க் வரைக்கும். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 591 மார்க்காக இருந்தது, ஒரு மார்க் குறைஞ்சி 590 மார்க்காக 2022 கட் ஆஃப் மார்க் இருக்குது, 1198 ரேங்க் வரைக்கும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 495 மார்க்காக 2021 இருந்தது, 2022 4 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 499 கட் ஆஃப் மார்க்காக இருக்குது, 4517 ரேங்க் வரைக்கும். ஓவரால் கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிருந்தாலுமே கூட மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு நிறைய கேட்டகரிக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு காரணம் மதுரை மெடிக்கல் காலேஜை நிறைய பேர் விரும்பி சேர்ந்துருக்காங்கிறத குறிக்குது. எஸ்சிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 456 கட் ஆஃப் மார்க்காக 2021 இருந்தது, 2022 19 மார்க் குறைஞ்சி 437 வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க, 7258 ரேங்க் வரைக்கும். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 416 கட் ஆஃப் மார்க்காக இருந்தது, 5 மார்க் குறைஞ்சி 411 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு, 8328 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும். இப்போது 2023 என்ன கட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு 92.5%க்கு, ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 630 இருந்தால் சீட்டு கிடைக்கும், 476 சேஃப் ரேங்க். பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 610 இருந்தால் சீட் கிடைக்கும், 939 சேஃப் ரேங்க். பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 590 இருந்தால் சீட் கிடைக்கும், 1205 சேஃப் ரேங்க். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 595 இருந்தால் சீட் கிடைக்கும், 1198 சேஃப் ரேங்க். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 510 இருந்தால் சீட் கிடைக்கும், 4517 சேஃப் ரேங்க். எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 470 இருந்தால் சீட் கிடைக்கும், 7258 சேஃப் ரேங்க். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 430 இருந்தால் சீட் கிடைக்கும், 8328 சேஃப் ரேங்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 7.85% ரிசர்வேஷனில் நமக்கு 2021 பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 348 கட் ஆஃபாக இருந்தது. இப்போ 2022 வந்து பார்த்திங்கன்னா 343 -5 மார்க்கு குறைஞ்சிருக்கு, 113 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 301 இருந்தது, 24 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 325 கட் ஆஃப் இருக்குது, 162 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 352 2021 இருந்தது, இப்போது 12 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 364 கட் ஆஃப் மார்க்காக இருக்குது, 60 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 313 இருந்தது, உங்களுக்கு இப்போது 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 318 கட் ஆஃப் மார்க்காக 2022 இருக்குது, 184 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2021 320, பட் நமக்கு 2022 சீட் அலோகேட் ஆகலை. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2021 சீட் அலோகேட் ஆகலை, 2022 304 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு, 236 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும். இப்போது 2023 நான் எவ்வளோ மார்க் சேஃப் சார் எனக்கு நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர, பிசி ஸ்டூடெண்ட்ஸ் 370 எடுத்துட்டிங்கன்னா சேஃப், பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் 350 எடுத்தால் கிடைக்கும், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் 370 எடுத்தால் கிடைக்கும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 330 எடுத்துட்டால் கிடச்சிரும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 320 எடுத்துட்டாங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜில் 7.5% ரிசர்வேஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜில் 2021-22 எக்ஸாக்டாக கட் ஆஃப் மார்க் என்ன இருந்துச்சு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு 2023 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் பார்த்துருக்கோம். இனி வர வீடியோக்களில் மற்ற கல்லூரிகளுக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2023 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் காலேஜ் கட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், நடந்தது நடப்பது நடக்க போகுது அனைத்தும் நன்மைக்கே.